எங்கள் அலுவலகத்தில் பொறியாளரெல்லாம் நேர்காணல் நடத்துவோம். அப்போ ரொம்ப எளிதான கேள்வி தான் நான் கேட்பேன், எந்தப்பா தம்பி எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன, அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப எளிதான கேள்வி தான் கேட்பேன். அதுக்கே நிறைய பசங்க பயப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு உடனே நாங்கள் வந்து அவங்கள வந்து பணியில் அமர்த்திடுவோம். அப்படி தான் நிறைய இது இருந்துச்சு. ஒரு நாள் வந்து எங்கள் அலுவலகத்தில் ஒரு பையன் உள்ளார் வந்தார், என் ரூம்குள்ளார வரும்போது வேர்த்து விறுவிறுத்து இருந்தார். ஏன் தம்பி நேராக வெயிலேருந்து வந்தீங்களான்னு, இல்லை இல்லை சார் நான் வந்து ரொம்ப நேரம் தான் ஆச்சு, ஏசி ரூமில் தான் உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்னா. அப்போ எதுக்குங்க இவ்வளோ வேர்க்குறீங்கன்னு, இல்லை சார் பயமாக இருக்குன்னு பார்த்தா கையெல்லாம் நடுங்கிட்டு இருந்தார் அந்த பையன். சரி பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் கேட்டேன். தயங்கி தயங்கி பேர் கூட தயங்கி தயங்கி சொன்னான், அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப தயங்கி தான், ரெண்டு மூணு கேள்வி ரொம்ப தயங்கி தயங்கி சொன்னான். ஆனால் அவங்களுக்குள்ளார வந்து ஒரு ஃபயர் தெரிஞ்சுது எனக்கு, ஒரு சின்சியாரிட்டி தெரிஞ்சுது. சரி ரைட் எடுத்துருவோமேனு சொல்லிட்டு உடனே டிக் அடிச்சு ரெக்ரூட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அவனோட ட்ரைனிங்க்கு அப்புறம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஸ்டார் பர்ஃபார்மராக எங்கள் அலுவலில் அவன் இருக்கிறான். ஸோ இது மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு பயமாகப்பட்டது இருக்கும். நிறைய பள்ளி கல்லூரிகள்லாம் பேச அழைக்கும் போது நான் கேட்பேன், அவங்களெலாம் என்னப்பா நீங்கள் வந்து என்ன மாதிரி வேலை தேட விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் பேக் ஆஃபீஸில் வேலை இருந்தால் போதும் சார் அப்படின்வாங்க. என்ன பையன், இல்லை சார் எங்களால் வந்து வெளி உலகத்தில் வந்து எனக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். நான் அதுதான் நான் சொல்லுவேன், ஏதாவது வந்து ஒரு சேல்ஸ் ஜாப் எடுத்து பண்ணுங்கப்பா. ஒரு வருடம் காலம்னாச்சும் நீங்கள் ஒரு சேல்ஸ் ஜாப்பில் இருங்க, இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். இந்த இது எல்லாமே எங்கே வந்து கொண்டு போய் முடியுதுன்னா, ஆமாங்க பயம், பயம் தான் நம்மளை வந்து எல்லாம் ஆட்டி படைக்கிற ஒரு விஷயமே. ஏதோ ஒரு விஷயம்னாலும் காந்திஜி சொல்லும் போது கூட என்ன சொல்கிறாரு, எனக்கு உனக்கு இருக்கிற மாபெரும் எதிரியே ஒரு மனிதனுக்கு பயம்தான்றார். அண்ட் கரேஜ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் பட் இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃபியர் அண்ட் மாஸ்டரி ஆஃப் ஃபியர்னு மார்க் ட்வைன்ன்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர், அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர் ரொம்ப அழகான ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதுங்க அந்த பயம்ன்றது என்னன்னு நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா, ஒரு அபாயமோ இல்லை ஒரு அச்சுறுத்தலோ ஒரு நடக்காத ஒரு விஷயத்துக்காக நமக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் பயம்ன்றாங்க. பாரதியார் சொல்லும் போது கூட நெஞ்சு பொறுக்குது இல்லையே, இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் யார் வெள்ளையனை பார்த்து கூட அவர் சொல்லலை நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு. இவங்கள தான் சொல்கிறாரு, நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார் அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே வஞ்சக பேய்கள் என்பார் அந்த குளத்தில் என்பார் இந்த மரத்தில் என்பார் துஞ்சுக முகட்டில் என்பார் எண்ணி துயரப்படுவார் மிகவும் பயப்படுவார் நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால்ன்றாரு. இப்படி தாங்க நமக்கு இந்த பயம்ன்றது வந்துங்க இல்லாத விஷயத்துக்கு, பயத்தில் பல தரப்பட்டது இருக்கலாங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம பேச போகிற விஷயம் வந்து என்னன்னா, ஒரு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட பயம், எதுவுமே நடக்காத ஒரு பயம், ஒரு ஆங்ஸியட்டின் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம பயப்படுற நிறைய விஷயங்கள் 95 விழுக்காடு அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. நம்மளா ஒரு கற்பனையை பண்ணிக்கிறது தான் வந்து அந்த பயமாகப்பட்டது. இப்படி தான் நடந்துச்சு. ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் நண்பர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்து ஒரு கோச்சுக்கிட்டார். கோச்சுக்கிட்டோன்னே நான் இன்னொரு நண்பர்கிட்ட சொன்னேன், வாங்க நம்ம வீட்டில் போய் அவரை போய் என்னென்னு பார்த்துட்டு வரலாங்க, ஏதோ கோச்சுக்கிட்டார் அதனால என்ன இருக்குங்க போய் பார்த்துட்டுலாம். ஐயோ இன்னொரு நண்பர் சொன்னார், ஐயோ நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா எனக்கு பயமாக இருக்குது, நான் வரல வீட்டுக்கு போயிட்டோம்னா கதவை சாத்திட்டா என்ன பண்ணுறேன், என்னங்க ஆக போகுது கதவை சார் நம்ம நண்பர் தானுங்க போகலாம். நிறைய விஷயங்கள் இப்படி தாங்க நம்மளாக ஒரு கற்பனை பண்ணிப்போம், அவங்க இப்படி ஆகிடுவாங்களோ அவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படி பண்ணிடுவாங்களோன்னு. இந்த வடிவேலு கிணறு ஒரு படத்தில் இது கொடுப்பார், விளக்கம் ஐ மீன் கம்ப்ளைண்ட் கொடுப்பார் போலீஸில், அந்த கதை தாங்க நமக்கு பயமுங்க. இந்த இது வந்து இந்த இதில் பார்த்தோம்னா, இந்த கிருஷ்ணரும் பலராமனும், நம்ம லார்ட் கிருஷ்ணா அண்ட் பலராமன், ஒரு தடவை காட்டுக்கு அவர் சகோதரர் பலராமன் காட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. இரவாயிடுது, சரி கொஞ்ச நேரம் படுக்கலாமேனு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழுப்பாக இருக்கிறனால முத படுத்துறாரு. பலராமன் வந்து கொஞ்சம் காவல் காக்கிறாரு, இவர் வந்து கிருஷ்ண தூங்கும்போது நான் முத காவல் காக்கிறேன், அதுக்கப்புறம் நான் தூங்கும்போது நீ காவல் காத்துட்டு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல கிருஷ்ணன் தூங்குறாரு. தூங்கினோன்னு பலராமன் குறுக்க நெடுக்க நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பூதம் வந்து நிற்குது. அங்கே பார்த்தோன்னே இவர் பயப்படுறாரு, பயந்துட்டு பின்னாடி ரெண்டு அடி பின்னாடி போகிறாரு. பார்த்தோம் இன்னும் பூதம் பெருசாக தெரியுது, இன்னும் வந்து ரெண்டு அடி போகிறார், பூதம் இன்னும் பெருசாக போனோன்னு இவர் வந்து அப்படியே ரொம்ப சிறுசாக போயிட்டு அது முன்னாடி மயங்கி போய் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு மயங்கி போய் அப்படியே விழுந்துடுறாரு. கிருஷ்ணா ஏதோ பொறுமையாக எந்திரிச்சவர் பார்த்துட்டு பலராமன் கீழே படுத்திருக்க பார்த்துட்டு, சரி பலராமன் தூங்குறார் போல இருக்கு நம்மளை எழுப்பி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தான் இனிமேல் காவல் காக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையாக எந்திரிச்சு அந்த நடக்க ஆரம்பிக்கிற இந்த பூதம் ஒன்று நிற்கிது பெருசாக. இவர் கிருஷ்ணன் ரொம்ப பொறுமையாக கேட்குறாராம் அந்த பூதத்திட்ட, என்னப்பா அதை நீ யார் பண்ணணும்னா, பூதம் டக்குன்னு வந்து சுருங்கிடுது.
நீ எங்கேருந்து வந்திருக்கன்னு அடுத்து கேட்குறாரு. இன்னும் சுருங்கிடுது. நீ எதுக்காகப்பா வந்திருக்க அப்படின்னு இன்னும் ரொம்ப சுருங்கி விழுண்டாயிடுது. அதை எடுத்து அவர் வந்து அவர் வேஷ்டியில் கட்டிக்கிட்டு தூங்க போயிடுறாராம். மறுநாள் காலில் பலராமன் வந்து மயங்கி இருக்குது, கிருஷ்ணருக்கு தெரியவில்லை. பலராமன் ஏதோ தூங்கிட்டு இருக்காரு நினச்சிட்டு விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து கிருஷ்ணர் வந்து பலராமன் எழுந்திரிச்சுன்னு கிருஷ்ணன் கேட்டார். ஐயோ நைட்டு பார்த்தியா கிருஷ்ணா, பெரிய பூதம் ஒன்று இருந்துச்சு, நான் வந்து ரொம்ப பயந்து போய் நான் மயக்க போட்டேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக எடுத்து காட்டுறாரு. அவர் வேஷ்டி இதில் இருந்து அருணா கயிறில் கட்டியிருக்க ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறாரு. இதுதானே கண்டு பயந்து, இது ஒன்றுமே இல்லையே அப்படின்றாரு. நமக்குள்ளார வந்து ஃபேஸ் த ஃபியர் அட் இட்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பயம் நம்மளால் வந்து நம்ம எதுக்காக ஒரு சுச்சுவேஷன் பயப்படுறோம், ரெண்டு விஷயம் நார்மலாக நம்ம பண்ணிடுறோங்க. ஒன்று சண்டை போட்டுருவோம், இல்லைன்னா நகுந்து போயிடுவோம். இதுக்கு ரெண்டுத்துக்கு இடைப்பட்டல ஒன்று இருக்குது, ஃபேஸ் த ஃபியர் அட் இட்ஸ் ஃபேஸ். முக்கால்வாசி நேரம் நம்ம அந்த ஃபியரை நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க. இன்னொன்று வந்து அழகாக அந்த பயத்தை எப்படி வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலான்றது ஒரு ஜேர்னல் ரைட்டிங்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்த ஒரு விஷயம் நமக்கு பயம் அளிக்கிறதோ அதை வந்து கடன் நம்ம வாட்டுக்கு என்னெல்லாம் இருக்கோ கொட்டி தீத்தரலாம் ஜேர்னல்லங்க. முடிச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை படிச்சிடலாம். படிச்சுட்டு தூக்கி ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ரெண்டு தடவை படிச்சுட்டு கிழிச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு எஃபெக்ட் ஆஃப் இதில் வந்து பயம் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு போக்குறதுக்கு ஒரு வழியாக கூட இருக்கலாம். இது எல்லாம் சொன்னாலும் பட்டுக்கோட்டையார் சொன்ன வரிகளுடன் வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகையில் சொல்லி வைப்பாக, உந்த வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாக, அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக நம்பி விடாதே அப்படின்னு ரொம்ப அழகாக பட்டுக்கோட்டையார் சொல்லியிருப்பார். அதனால் பயத்தை நம்ம எதிர்கொள்வோம்ங்க. பயத்தை நம்ம எதிர்கொள்ளும் போது அது சிறுசாகி காணாமல் போயிடும். இந்த அதீத நம்பிக்கையுடன் நாம் நம் வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்வோம். மிக்க நன்றி இந்த காணொலி பார்த்தமைக்கு. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.